வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்ஸ். நம்ம இப்போ பார்க்குறது விலங்கியல் பாடத்திட்டத்தில் 6 லெசன் பார்க்கணும். 6 லெசனோட பேர் சுவாசம். இந்த லெசன் இன்றைக்கி நம்ம பார்க்குற தலைப்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6.7 ஆக்சிஜன் கடத்துதலில் உள்ள சிக்கல்கள். அப்போ ஆக்சிஜன் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு நமது உடலில் கடத்தப்படுகிறது. அவ்வாறு கடத்தப்படுவதில் சில சிக்கல்கள் ஏற்படுகின்றன. எந்த இடத்துல எப்பொழுது ஏற்படுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போது ஒரு மனிதன், ஒரு சாதாரண மனிதன் கடல் மட்டத்திலிருந்து, கடல் மட்டம்னா கடல் தண்ணி இருக்கீங்களா, அதனுடைய மேற்பரப்பை தான் கடல் மட்டம்னு சொல்லுவோம். அந்த கடல் மட்டத்திலிருந்து மேலே உயரமாக 8000 அடி உயரத்திற்கு ஒரு மனிதன் செல்கின்றான். அதை பாருங்கள், ஒரு மனிதன் கடல் மட்டத்திலிருந்து 8000 அடி உயரத்தில் உள்ள இடத்திற்கு செல்கிறான் அல்லது செல்லும்போது அங்கே என்ன பிரச்சனை உருவாகுதுன்னா, வளிமண்டல அழுத்தமும் ஆக்சிஜன் பகுதி அழுத்தமும் குறைவாக இருப்பதால் அம்மனிதனுக்கு தலைவலி, குறைச்சுவாசம், குமட்டல், தலை சுற்றல் இது போன்ற சிக்கல்கள் ஏற்படுகிறது. ஒரு சாதாரண மனிதன் கடல் மட்டத்திலிருந்து அப்படியே உயரம் மேலே போயிட்டே இருக்கிறான். கிட்டத்தட்ட 8000 அடி உயரம் போயிட்டான். அங்கே போனான்னா அவனுக்கு ரெண்டு முக்கிய பிரச்சனைகள் உடலில் ஏற்படுது. ஒன்று, வளிமண்டல அழுத்தம் அங்கே குறைகிறது. அவனோட உடம்புக்குள்ளே ஆக்சிஜன் பகுதி அழுத்தம் குறைகிறது. அப்போ இரண்டு புறமும் அந்த அழுத்தங்கள் குறைகின்றது. இதனால் உடனடியாக அவன் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறான். என்னென்ன பிரச்சனைனா, அந்த மனிதனுக்கு தலைவலி ஏற்படுகிறது, குறை சுவாசம் ஏற்படுகிறது, குமட்டல் ஏற்படுகிறது, தலை சுற்றல் ஏற்படுகிறது. இதெல்லாம் பொதுவாக வரக்கூடிய அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். இப்போது இந்த மாதிரி பிரச்சனை மலைக்கு போன ஒரு பாடு வந்துச்சுன்னா அந்த அதை என்ன சொல்லும்னா, உடனடி மலை நோய்கள். இதெல்லாம் உடனடியாக மலை நோய்க்கான அறிகுறிகள்னு சொல்லலாம். மலைக்கு போனால், உயரமான மலைக்கு போனால் அவனுக்கு வரக்கூடிய இயற்கையான சிக்கல்கள் தான் பிரச்சனை எல்லாத்துக்கும் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ உடனடி மலை நோய்க்கான அறிகுறிகள் என்று கூறலாம். அக்யூட் உடனடி, மவுண்டைன்னா மலை, சிக்னஸ்னா நோய்கள், உடனடி மலை நோய்க்கான அறிகுறிகள் என்று அழைக்கலாம். ஸோ பொதுவாக ஆக்சிஜன் ஹீமோக்ளோபினோடு குறைவாக இணைவதே இந்த மலை நோய்க்கான காரணி. அப்போ கடல் மட்டத்திலேருந்து 8000 அடி உயரத்திற்கு உயிரே செல்ல அங்கே ஆக்சிஜன், நமது உடலின் உள் இரத்தத்தில் ஆக்சிஜனானது ஹீமோக்ளோபின் மூலக்கூறுடன் இணையக்கூடிய அந்த வேகம், அந்த இணையக்கூடிய பண்பு குறைகிறது. அப்போது ஒரு ஆர்பிசிக்குள்ளே 4 ஆக்சிஜன் மூலக்கூறு இருக்கணும், அந்த ஹீமோக்ளோபினோட 4 இணைஞ்சிருக்கணும். பட் அந்தளவுக்கு இணையாது, மிக குறைவாகத்தான் ஹீமோக்ளோபினோட ஆக்சிஜன் இணைந்திருக்கும். இதனால தான் இந்த குமட்டல் தலைவலியில் ஏற்படுகிறது. ஸோ அதே இடத்தில் இப்போ அந்த மனிதன் 8000 அடி உயரம் போயிட்டால் மேலே போயிட்டு அங்கேயே நீண்ட நேரம் தங்க வேண்டும், தங்கியிருக்க வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்போது அவன் எவ்வாறு அந்த சூழலை சமாளிப்பான், அதற்கு அந்த உடல் சில வழிமுறைகளை கொண்டுள்ளது. அது என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். அதே இடத்தில், அந்த உயரமான இடத்தில், அந்த மலையிலேயே நீண்ட காலம் வாழக்கூடிய சூழல் ஏற்பட்டால் அந்த சூழலுக்கு ஏற்ப அவனினுடைய சுவாசமும் அந்த மனிதனுடைய இரத்த சிவப்பணு உருவாக்கமும் சரி செய்யப்படும். இப்போ ரெண்டு பிரச்சனைகள் அந்த இடத்துல அவனுக்கு சரி செய்வதற்கு அவன் உடல் ஒத்துழைக்குது. ஒன்று, சுவாசமும் சரி செய்யப்படும், இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை, அதனுடைய உருவாக்கமும் அதிகரிக்கிறது. ஸோ இது நம்ம தெளிவாக தெரியணும். இத்தகைய சூழலை சமாளிக்கவே சிறுநீரகங்களிலிருந்து அதிக அளவு எரித்ரோபாய்டின் என்னும் ஹார்மோன் உற்பத்தி செய்யப்படுகிறது. இப்போ பொதுவாகவே நமது உடம்பில் இரத்த சிவப்பணு அதிகமாக உற்பத்தி ஆகணும்னா, நம்ம உடம்பில் அதிக அளவில் இரத்த சிவப்பணு உற்பத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த நேரத்தில் எரித்ரோபாய்டின், நல்லா மைண்டில் வச்சுங்க, எரித்ரோபாய்டின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து வேணும். அந்த ஹார்மோனை உற்பத்தி செய்யக்கூடியது நமது சிறுநீரகங்கள், கிட்னி.
அப்போது நாம் உயர்ந்த மலைக்கு போகும்போது முதல்ல சிறுநீரகங்கள் தூண்டப்படுகிறது. தூண்டப்பட்ட சிறுநீரகங்கள் எரித்ரோபாய்டின் என்ற ஹார்மோனை உற்பத்தி செய்கிறது. அந்த எரித்ரோபாய்டின் ஹார்மோன் பின் நமது எலும்புகளின் உள்பகுதியில் உள்ள திரவம் போன்ற சற்று திடநிலையில் உள்ள அந்த எலும்பு மஞ்சை என்ற அமைப்புகளை தூண்டுகிறது. தூண்டப்பட்டவுடன் தூண்டப்பட்ட எலும்பு மஞ்சை இரத்த வேல் சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகமாக உற்பத்தி செய்கிறது. நம்ம கோழியெல்லாம் சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா, கோழி சாப்பிடும்போது அந்த ரெண்டு மூளையில் ஏழு அந்த கால் எலும்பு எடுத்து ரெண்டு மூளையிலே கடிச்சிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த திடமாக இருக்கக்கூடிய பொருளை உறிஞ்சினா வாய்க்கில் வந்து விழுகும் இல்லைங்களா, டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாலிடாக சரிங்களா, நல்லா திடத்தன்மையோடு இருக்கும், வாயில் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் போது முதல். ஸோ அதுக்கு பிறகு எலும்பு மஞ்சள், அந்த எலும்பு மஞ்சையை எரித்ரோபாய்டின் என்ற ஹார்மோன் தூண்டுகிறது. தூண்டப்பட்டவுடன் அவைகள் இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்கிறது. ஸோ இந்த ஹார்மோன் எலும்பு மஞ்சையை தூண்டி அதிக இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி செய்ய உதவுகிறது. இப்போ இதுவரைக்கும் பார்த்தது நம்ம ஓரளவுக்கு சமாளிச்சிட்டோம். ஒரு மனித கடல் மட்டத்திலிருந்து மலையினுடைய உச்சி கிட்டத்தட்ட 8000 அடி உயரத்துக்கு போனோன்னா சிக்கல் வருது. வந்தாலும் அந்த உடல் அட்ஜஸ்ட் செஞ்சு சரி செஞ்சு அந்த பிரச்சனையிலிருந்து நீண்ட காலம் அங்கே தங்குற சூழல் வந்துச்சுன்னா அவன் அந்த பிரச்சனையிலிருந்து பாதுகாத்து இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி அதிகரித்து கூடவே அந்த சுவாச திறனை அதிகரித்து அவனை சமநிலைப்படுத்தி நிம்மதியாக வாழ்வதற்கு வழிவகுக்குது. இப்போ மேலே போனால் தப்பிச்சுக்கலாம். இப்போ ஒருவேளை நான் மேலே போக மாட்டேன், கடலுக்கு அடியே போகிறேன், ஆராய்ச்சி பண்ண போகிறேன், ரொம்ப ஆழமாக போகிறேன் என்று ஒரு மனிதன் நினைத்தால், ஒருவேளை இப்போ கடலுக்கு அடியே போகிறான், கடலுக்கு மேலே போய் நிப்பாட்டியே பிரச்சனை தீர்ந்துருச்சு, இப்போ கடலுக்கு அடியே போகிறான் பாருங்கள். ஒரு மனிதன் கடலின் ஆழத்திற்கு செல்லும்போது அம்மனிதனை சூழ்ந்துள்ள நீரின் அழுத்தம் அதிகரிக்கிறது. ஏன்னா கடலுக்கு அடியே போக போக நீரின் அடரும் அதிகம், அதனால் கொஞ்சம் தண்ணியினோட அளவு அதிகமாக இருக்குது, நீரின் அளவு அதிகரிக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு மனிதன் கடலின் ஆழத்திற்கு செல்லும்போது அந்த மனிதனை சூழ்ந்திருக்கக்கூடிய நீரின் அழுத்தம் அதிகரிப்பதன் விளைவாக நீரோட அழுத்தம் கீழே போக அதிகரிக்குது. அதன் காரணமாக நுரையீரலின் கொள்ளளவு குறைகிறது. நுரையீரல் கொள்ளளவு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மனிதனின் நுரையீரலுக்குள்ள நுரையீரல் இருக்குது, ரெண்டு நுரையீரல் இருக்குது, அந்த நுரையீரல் உச்சுவாசத்தின் போது பெருசாக வந்து விரிவடையும். அப்போ விரிவடையும் போது அதிக அளவிலான காற்று வந்து அந்த நுரையீரலுக்குள்ளே தங்கு உச்சுவாசத்தின் போது, அது வந்து நுரையீரலின் மொத்த கொள்ளளவுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கொள்ளளவு குறைகிறது. அப்போ குறைஞ்சதுன்னா உள்ள ஆக்சிஜன் கம்மியாக தான் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக தான் இருக்குதுன்னு அர்த்தம் பாருங்க. ஸோ நீரின் அழுத்தம் அதிகரிக்கிறது, நுரையீரலின் கொள்ளளவு குறைகிறது. ஸோ இந்த குறைவினால், இந்த பிரச்சனையினால் நுரையீரலுக்கு உள் காணப்படக்கூடிய வாயுக்களின் பகுதி அழுத்தம் அதிகரிக்கிறது. ஏன்னா நுரையீரலுக்குள்ள பல வாயு இருக்கணும், நீ உங்களுக்கு தெரிஞ்சது வந்து ரெண்டே வாயு மட்டும்தான், ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு, இது போக நைட்ரஜன் ஹைட்ரஜன் என்னென்ன வாயுக்கள் எல்லாம் சுற்றுச்சூழலை வளிமண்டலத்தில் இருக்குதோ அவைகளெல்லாம் சிறிய சிறிய அளவில் நுரையீரலுக்குள்ளே போகும். ஸோ அத்துணை வாயுக்களின் அழுத்தமும் நுரையீரலுக்கு உள்ள அதிகரிக்கும். ஓகே, ஆக அனைத்து வாயுக்களின் அதாவது நுரையீரலின் கொள்ளளவு குறைவதனால், நுரையீரலின் கொள்ளளவு குறைவதனால் நுரையீரல்களுக்கு உள்பகுதியில் வாயுக்களின் பகுதி அழுத்தம் அதிகரிக்கிறது. ஸோ இதனால் இந்த பிரச்சனையினால் ஆக்சிஜன் இரத்த ஓட்டத்தில் கலக்கிறது. அப்போது பகுதி அழுத்தம் நுரையீரலுக்குள்ள வாயுக்களின் பகுதி அழுத்தம் அதிகரிக்குது. இப்படி அதிகரிக்கிறதுனால ஒரு பக்கம் நன்மை அடைகிற என்னென்னா, இரத்தத்தில் அதிக அளவு ஆக்சிஜனின் அளவு அதிகரிக்குது, இரத்த ஓட்டத்தில் ஆக்சிஜன் அளவு அதிகமாக கலக்கிறது. ஸோ இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி, பயனுள்ள விளைவாக இருப்பதாக கருதப்பட்டாலும் கூட மற்றொரு புறம் இது ஆபத்தானது. ஏனெனில் இந்நிகழ்வினால் நைட்ரஜன் வாயுவும் அதிக அளவில் இரத்தத்தில் கலப்பதால் நைட்ரஜன் நார்கோசிஸ் என்னும் நிலை உருவாகிறது. இப்போது வாயுக்களின் பகுதி அழுத்தம் நுரையீரலுக்குள்ள அதிகரிச்சுது. இவ்வாறு அதிகரிக்கும்போது இரத்தத்தில் அதிக அளவு ஆக்சிஜன் இணையும். ஆனால் ஆக்சிஜன் அதிக அளவு நம்ம ஹீமோக்ளோபினோட அதாவது இரத்தத்தில் அதிகமாக கலக்குது, கலந்தாலும் கூட அதற்கு சரியான அளவில் நைட்ரஜனும் தேவையில்லாமல் சம்மந்தமே இல்லை. ஆனால் நைட்ரஜன் வாயுவும் இரத்தத்தில்
அதிகரிக்கின்றது. நைட்ரஜன் வாயுவும் இரத்தத்தில் அதிகரிக்கின்றது. அப்போ நைட்ரஜன் வாயு அன்நெசசரியாக தேவையில்லாமல் இரத்தத்தில் கலக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு நோய் ஏற்படுகிறது. என்னென்னா நைட்ரஜன் நார்கோசிஸ் என்னும் நோய் ஏற்படுகிறது. ஆக அந்த மனிதன் கடலின் ஆழத்திலிருந்து உடனடியாக மேலெலும்பி மேற்பரப்பிற்கு வரும்போது அம்மனிதனுக்கு அழுத்த மீட்சி நோய் ஏற்படுகிறது. அழுத்த பெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது டீகம்ப்ரெஷன் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மனிதன் அவ்வளவு நேரம் அந்த கடலுக்குள்ள இருந்தால் இருந்தங்காட்டி நைட்ரஜன் வாயு அதிகமாக ரத்தத்தில் கலந்தது. உடனடியாக அவன் என்ன பண்ணுறான், அந்த கடல் நீரை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. உடனடியாக கடலிலிருந்து வெளிவன்ட்டான். வந்த உடனே அவன் மேற்பரப்புக்கு வந்துட்டான்னா அவனுக்கு அழுத்த மீட்சி நோய், அதாவது பெண்ட் அப்படிங்கிற அழுத்த மீட்சி ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த நோய் மட்டுமல்லாமல் கரைந்த நிலையிலிருந்த அந்த நைட்ரஜன் வெளியேறுவதால் இரத்தத்தில் குமிழ்கள் தோன்றுகின்றன. அவன் ஏற்கனவே கடலின் ஆழத்தில் இருந்தங்காட்டி அந்த நைட்ரஜன் வாயு கரைந்த நிலையில் அவனுடைய ரத்தத்தில் இருந்துச்சு. இப்போ அதை விட்டு வெளியே வந்துட்டான். அந்த பிரச்சனை அந்த கடல் ஆழத்துலேருந்து மேற்பரப்புக்கு வந்து வெளியே வந்துட்டான். வந்தால் கூட அந்த கரைந்த நிலையிலேருந்து நைட்ரஜனுக்கு இல்லையா, அது வெளியேறலாம்னு நினைக்கும். அப்படி வெளியேறலாம்னு நினைக்கும்போது இரத்தத்தில் குமிழ்கள் ஏற்படுகின்றன. ஸோ சிறு குமிழ்களாக இருந்தால் அதனால் பாதிப்பில்லை. ஒருவேளை அந்த நைட்ரஜனால் உருவான குமிழ்கள் பெரிய குமிழ்களாக இருந்தால் இரத்த நுண்ணாளங்களில் தங்கி இரத்த ஓட்டத்தை தடுக்கவோ நரம்பு முனைகளில் அழுத்தத்தை ஏற்படுத்தவோ வாய்ப்பிருக்கின்றது. ஒருவேளை அந்த நைட்ரஜன் குமிழ்கள், அந்த மொட்லி, அந்த குமிழ்கள் பெருசாக இருந்துச்சுன்னா இரத்த நுண்ணாளங்கள் கேப்பிலரின்னு சொல்லும், இரத்த நுண்ணாளங்கிறது இருக்குல்லே சின்ன இரத்த குழாய்கள், இவைகள்லாம் இணைஞ்சுதான் தமனி உண்டாகும். அதுக்கடுத்து பெருந்தமனி, இப்படி லிஸ்ட்டாக வரும். அந்த இரத்த நுண்ணாளங்களில் அந்த பெரிய குமிழ்கள் தங்கி இரத்த ஓட்டத்தை தடுக்கலாம், ரத்தம் செல்ல முடியாமல் தடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நரம்புகளின் முனைகளில் அழுப்பத்தை ஏற்படுத்தலாம். அது மட்டும் இல்லை, தசை மற்றும் மூட்டுக்களில் வலி, தசையில் வலி ஏற்படும், மூட்டுக்களில் வலி ஏற்படும். பக்கவாதம், அதாவது பக்கவாதம் ஏற்படுதுன்னா நமது மூளைக்கு சில இரத்த குழாய்கள் இரத்தத்தை கடத்தும், அதாவது தூய இரத்தத்தை கடத்தும். ஸோ அந்த இரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா மூளைக்கு இரத்தம் செல்லாது, அதனால் அந்த மூளை செயலிழந்து விடும், அதனால் உடல் உறுப்புகள் சரியாக செயல்படாது. ஸோ அந்த பிரச்சனைக்கு பேர் பக்கவாதம்னு சொல்லுவோம். உள்ளிட்ட நரம்பியல் கோளாறுகள் அழுத்த மீட்சி நோயால் ஏற்படுகிறது. அழுத்த மீட்சி நோயால் ஏற்படக்கூடிய இது எல்லாமே தசை நரம்பு, தசை மூட்டுக்கல்ல வலி, பக்கவாதம் ஏற்படுதல், நரம்பியல் கோளாறு, அழுத்த மீட்சி நோயின் அறிகுறிகள். இப்போ பொதுவாக ஸ்கூபா மூழ்கிகளுக்கு இந்த கடல் ஆழத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கப்பல்கள் காணாமல் போச்சுன்னா தேடுதல், ஏதாவது விமானங்கள் கடலில் விழுந்த ஆழமாக போயிட்டால் அவைகளை தேடி கண்டுபிடிப்பதற்கு ஸ்கூபா டைவர்னு ஒரு குரூப் இருக்குது, சரிங்களா, ஸ்கூபா நீர்மூழ்கிகள்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து அந்த நீர்மூழ்கி நபர்கள் நைட்ரஜன் நார்கோசிஸ் மற்றும் அழுத்த மீட்சி விடுவிப்பு நோய் பொதுவாக அவங்களுக்கு ஏற்படுகிறது. இந்த மாதிரி கடல்கள் ரொம்ப ஆழமாக போகிறவங்களே உதவி செய்கிறதுக்கு அவங்களுக்கு இந்த அழுத்த மீட்சி விடுவிப்பு நோயும் போன்ற நைட்ரஜன் நார்கோஸ் நோய் வருதுங்கிறாங்க. இப்போ பொதுவாக கார்பன் டை ஆக்சைடு நச்சேற்றத்தின் போது, ஒருவேளை கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ரத்தத்தில் மாறி நச்சாக மாறிடுச்சுன்னா ஆக்சிஜனின் தேவை கண்டிப்பாக அதிகரிக்கிறது. ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறையும் போது, நம்ம ரத்தத்தில் ஆக்சிஜனோட அளவு படிப்படியாக குறையும் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா முதல்ல மூச்சு திணறல் ஏற்படும். அதற்கடுத்தது நமது தோல் பகுதியானது, நமது தோலானது கருநீல நிறமாக மாறி காணப்படும், கருநீல நிறமாக மாறி காணப்படும். ஆக்சிஜன் இல்லைன்னா நம்மளோட தோல் நிறமே மாறி இருக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், கீப் வாட்சிங், டோன்ட் ஸ்கிப் த வீடியோ, வாட்ச் அண்ட் வீடியோ, தேங்க்யூ.